माई डियर स्टूडेंट्स, इन टूडेज क्लास वी लर्न अबाउट डिस्ट्रीब्यूटिव प्रोनाउंस. सो डिस्ट्रीब्यूट मीन्स नम्बर वो पगर्द. इट इस अ प्रोनौन दट डिस्क्राइब्स मेंबर ऑफ अ ग्रूप, मेंबर ऑफ अ पर्सन, मेंबर ऑफ अ थिंग सेपरेटली अंड नॉट कलेक्टिवली, तनि तनिया कुरिपिड़ुरदु. इट इस ऑलवेज सिंगुलर अंड अस सच it should be followed by a singular noun and verb. இது தனிப்பட்ட ஒருத்தர தான் குறிப்பிடுற மாதிரி இருக்கு. சிங்குலர், ப்ளூரலில் சொல்ல. தே ஆர் ஈச், எவ்ரி, ஐதர், நைதர், நன், நோ ஒன் அண்ட் ஒன். இப்போ குறிப்பிடக்கூடிய சிங்குலர் எல்லாமே ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கு. ஈச்னா அது, எவ்ரினா ஒவ்வொன்றும், ஐதர்னா இது, நைதர்னா அதுவும் கிடையாது, நன்னா எதுவுமே இல்லை, நோ ஒன்னா யாருமே இல்லை, ஒன்றுனா ஒருத்தர். இப்போ அந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம இப்போ சென்டென்ஸில் வாக்கிய அமைப்பில் பயன்படுத்த போகிறோம். ஐதர் யூ பை இட் ஆர் யூ டோன்ட். ஒன்று வாங்கு, இல்லைனா வாங்காமல் போ. செகண்ட், மை மதர் இஸ் நாட் அ டீச்சர், நைதர் அமை. எங்கள் அம்மாவும் டீச்சர் கிடையாது, நானும் டீச்சர் கிடையாது. தேர்டு, ஈச் கேர்ள் மஸ்ட் பிரிங் ஹர் ஓன் பேக். ஒவ்வொரு பொண்ணும் கண்டிப்பாக வந்து தன்னுடைய பேக்கை கொண்டு வரணும். ஈச் பார்ட்டிசிபெண்ட் வாஸ் ஆஸ்ட் டு கம்ப்ளீட் அ சர்வே. ஸோ கலந்துக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து அந்த சர்வே, அந்த ரெக்கார்டு ஒர்க்காக இருக்கட்டும், அதுக்கான ரிசர்ச் ஒர்க்காக கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிருக்கணும். ஓகேவா? அடுத்தது ஃபிஃப்த்து, ஈச் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் ஆங்க்ரி. அவரோட ஒவ்வொரு ஃப்ரெண்டும் வந்து ரொம்ப கோபமாக இருக்காங்க. கேன் யூ பை திஸ் ஒன், இதை உன்னால் வாங்க முடியுமா? அடுத்தது, போத் ஆஃப் தெம் ஆர் இன் த ஹவுஸ். ரெண்டு பேருமே வீட்டில் இருக்காங்க, போத் ஆஃப் தெம். ஈச் ஆஃப் மை ட்ரிங்க் அபவுட் 2 liters ஆஃப் வாட்டர் டே. என்னோடய ஒவ்வொரு ட்ரிங்க்கும் 2 liters ஆஃப் வாட்டர் இருக்கும், அதை தான் நான் ஒவ்வொரு நாளும் குடிக்கிறேன். மை மதர் வாட்சஸ் டிவி எவ்ரி டே. என்னோடய அம்மா வந்து டிவியை வந்து ஒவ்வொரு நாளும் பார்க்குறாங்க. ஐ டோன்ட் நோ ஐதர் ஆஃப் தெம், எனக்கு அவங்க ரெண்டு பேருமே யாருன்னே தெரியாது. ஈச் லுக்ட் ஃபன்னி, ஒவ்வொருத்தருமே பார்க்க ஒரு மாதிரி விளையாட்டுத்தனமாக நூதனமாக இருந்தாங்க. Either of you can do the signature. யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் சிக்னேச்சர் பண்ணுங்க. Neither of you is invited. நீங்கள் யாருமே வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு உங்களை இன்வைட் பண்ணலை. Either of these chocolates is handmade. இந்த இருக்கிற 2-3 சாக்லேட் வந்து இது வந்து தானாக உருவாக்கியிருக்காங்க, அவங்களா செஞ்சு பார்த்துருக்காங்க, மிஷின்ஸ்லேருந்து வந்தது கிடையாது. We each think the same. நாம் வந்து ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம். Each of them has been told. ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம சொல்லியிருக்கோம் இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு. Neither of the accusation is true. சொல்லப்படக்கூடிய, பழி சுமத்தக்கூடிய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக உண்மை கிடையாது. Either of you can go. ஸோ ரெண்டு பேர்த்தில் நீங்கள் போகலாம். ஸோ ரெண்டு பேருமே கூட நீங்கள் போகலாம். ஈச் ஆஃப் த பாய்ஸ் கெட்ஸ் ப்ரைஸ். ஒவ்வொரு பசங்களும் ப்ரைஸை வந்து ஜெயிக்கிறாங்க. ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் ஹாவ் டேக்கன் த பென். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதில் ஒருத்தர் மட்டும்தான் அந்த பேனாவை எடுத்துருக்கணும். ஐதர் ரோடு லீட்ஸ் டு த ரயில்வே ஸ்டேஷன். ரெண்டு ரோடு இருக்குது, இந்த ரோடும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவோம், இந்த ரோடும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவோம். ஈச் ஆஃப் அஸ் பாட் த புக். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து கிளாஸில் புக்கை வாங்கியிருக்கோம். இது 2 பேரும் இருக்கலாம், 10 பேரும் இருக்கலாம். ஈச் ஆஃப் அஸ் பாட் த புக். ஒன் ஆஃப் யூ பிரிங் த அட்டண்டன்ஸ் ஃப்ரம் தி ஆஃபீஸ் ரூம். டீச்சர் சொல்கிறாங்க யாராவது ஒருத்தர் போய் எடுத்துருவாங்க. ஒன் ஆஃப் யூ, யூ ஆர் ஒன் ஆஃப் த வின்னர்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ். நீ ஜெயிச்சதில் நீ ஒரு வின்னர். This is one of the evidences in murder case. ஸோ இந்த கொலை சம்பவத்தில்
இது வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு துப்பு துளக்கிறது வந்து ஒரு முக்கியமான எவிடன்ஸ். ஐ ஹாவின் காட் எனி ஆஃப் யுவர் மொபைல், நான் இன்னும் உங்கள் மொபைலே வந்து நான் வாங்கலை. டூ யூ ஹாவ் எனி குவஸ்டின்ஸ், வேறு ஏதாவது கேள்வி கேட்கணுமா? இஸ் தேர் எனி ஷாப் ஃபார் ரெண்ட், இங்கே ஏதாச்சும் வந்து ஷாப்ஸ் இருக்கா வாடகைக்கு? நன் ஆஃப் தம் வேர் செலக்டட் இன் த இன்டர்வியூ, நிறைய பேர் இன்டர்வியூ போயிருக்காங்க ஆனால் ஒருத்தருமே செலக்ட் ஆகலை. நன் ஆஃப் அஸ் ஆர் குவாலிஃபைட் ஃபார் த மேட்ச், எல்லா மேட்சில் போனோம் ஆனால் யாருமே தகுதி வாய்ந்த அளவுக்கு தேர்ந்தெடுக்கப்படலை. இட் இஸ் நன் ஆஃப் ஆர் பிஸ்னஸ் டு இன்டர்ஃபியர் இன் அதர்ஸ் ஒர்க், நம்ம யாருக்குமே வந்து அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுறதுக்கு உரிமை கிடையாது. நோ ஒன் இஸ் வில்லிங் டு கோ டு ஸ்கூல், யாருமே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. வி ஹாவ் நோ ஒன் டு சப்போர்ட் அஸ், எங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளும் இல்லை. நோ ஒன் இஸ் ரியலி ஒரிட் அபவுட் இட், யாருமே இதை பற்றி கவலைப்படுற மாதிரியே தெரியல. யூ கிவ் த சேம் எக்ஸ்கியூசஸ் எவ்ரி டைம், நீ எப்போ பார்த்தாலும் இதே எக்ஸ்கியூஸ் தான் சொல்லிகிட்ருக்க, லேட் ஆச்சு வர முடியல மறந்துட்டேன் அப்படின்னு. இஸ் எவ்ரி டே அ நியூ டே ஃபார் யூ, ஒவ்வொரு நாளும் உனக்கு புது நாளா? எவ்ரி ப்ராடக்ட் இஸ் ஃபார் சேல், இங்கே வச்சுருக்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் விற்பனைக்காக மட்டும்தான். ஸோ அப்போ இப்போ மேற்கூறிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஈச், எவ்ரி, ஐதர், நைதர், நன், நோ ஒன் அண்ட் எனி. ஸோ இந்த வாக்கிய அமைப்புலாம் நல்லா புரிஞ்சுக்கணும், அதற்காக தான் மேற்கூறிய எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்கோம், அதை டார்க்கன் பண்ணி கொடுத்துருக்கோம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தைகளை எப்படி நம்ம அழகாக ஆரம்பத்தில் எப்படி கொண்டு வரலாம், இல்லை மிடிலில் எப்படி கொண்டு வரணும் அப்படின்றலாம் பார்த்துக்கிட்டா தான் வாக்கிய அமைப்பு கரெக்டாக இருக்கும். நம்ம எக்ஸாமுக்கு உங்களுக்கு அனுப்புகிறப்ப இதே மாதிரி சென்டென்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், மேலே வந்து அதற்கான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம், அதை செலக்ட் பண்ணி நீங்கள் கரெக்டாக இதை ஃபில்அப் பண்ணணும். ஸோ முயற்சி பண்ணுங்கள், செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.